डियर स्टूडेंट्स, टुडे टॉपिक डिस्कस अबाउट द फूड चेन. फूड चेन्स ऑल ऑर्गेनिज्म डिपेंड ऑन द ईच अदर एंड ऑन देयर फिजिकल एनवायरनमेंट फॉर सर्वाइवल. அனைத்து உயிரினங்களும் அவற்றை உயிர் வாழ்வதற்கான உடல் சூழலை பொறுத்து அமைகிறது. அதாவது என்விரான்மெண்ட், அதாவது இந்த சுற்றுச்சூழல், அந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்குதோ அதை பொறுத்து இந்த உயிரினங்கள் வாழ தகுதியாகிறது. A food chain is a depiction of how organism in a community depend on each other for food. இந்த உணவு சங்கிலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சங்கிலி என்பது ஒரு சமூகத்தில், ஒரு உயிர் வாழக்கூடிய சமூகத்தில் உள்ள உயிரினங்கள் உணவுக்காக ஒருவருக்கொருவர், அதாவது ஒன்றை சார்ந்த இன்னொரு உயிரினம் எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபுட் செயின் அப்படிங்கிறது. டிஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, டிஃபிக்ஷன் அப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ அது சித்தரிப்பு, அதை உருவாக்கி காமிக்கக்கூடியது. எப்படி ஒரு ஒரு உயிரினம் ஒன்று சார்ந்திருக்குன்னு ஒரு டயக்ராமாக காமிக்கக்கூடிய ஒரு டயக்ராம் தான் என்ன சொல்கிறோன்னாக்கா, ஃபுட் செயின் அப்படி சொல்லக்கூடியது. ஓகே, ஏ ஃபுட் செயின் ஈஸ் ஏ லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஈச் ஆஃப் விச் இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபார் த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். உணவு சங்கிலிங்கிறது பார்த்திங்கனாக்கா, உயிரினங்கள் ஒரு நேரியல் வரிசையில் அமைது. அவை ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்த அடுத்த வரிசையில் உணவுக்கான ஆதாரமாகும். ஒன்றை சார்ந்த ஒன்று, ஸோ ஒன்று இருக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒன்று இருக்குது, அதை சார்ந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், அதை சார்ந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடியது அந்த உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏ ஃபுட் செயின் ஈஸ் ஏ லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஈச் ஆஃப் விச் இஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபார் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். ஒன்றுக்கு இன்னொன்று ஆதாரமாக மாறுது. ஓகே, இட் பிகின்ஸ் வித் தி பிளான்ஸ் விச் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த உணவு வகைகள் எங்கேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் ஆஃப் த பிளான்ட்டு, பிளான்ட்டு தான் உணவுகளை தயாரிக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரொடியூசர் அப்படி நம்ம சொல்லப்படுறோம். தென் பிளான்ட் ஈட்டன் பை ஹெர்பிவோரஸ், தாவரங்களை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன சொல்கிறோன்னாக்க, ஹெர்பிவோரஸ் அப்படி சொல்கிறோம். பிளான்ட் வந்து ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். அப்போ ஹெர்பிவோரஸ் என்ன சொல்கிறோம், ப்ரைமரி கன்சியூமர்ஸ், முதல்நிலை உணவாளர்கள் அப்படி சொல்கிறோம். முதல்நிலை கன்சியூமர் ஹெர்பிவோரஸ் ஆர் ஃபர்தர் ஈட்டன் கார்னிவோரஸ் செகண்டரி கன்சியூமர்ஸ். தாவரங்களை மேலும் மாமிச உணவுகளையும் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் என்ன சொல்கிறோம், செகண்டரி கன்சியூமர் அப்படி சொல்கிறோம். ஓகே, தேர் மே ஈவன் பி ட்ரெஷரி கன்சியூமர் விச் மே பி ஃபீடு ஆன் த செகண்டரி கன்சியூமர். இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு மூன்றாம் நிலை நுகர்வோர் கூட உணவு அளிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. தேர் மே ஈவன் பி டெர்ஷரி கன்சியூமர், மூன்றாம் நிலை உணவாளர்கள் இருக்காங்களே, விச் மே ஃபீடு ஆன் த செகண்டரி கன்சியூமர். இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய நுகர்வோர் கூட உணவாக கொடுக்கலாம், உணவாக இருக்கலாம் அப்படி சொல்லப்படுது. சி த பிக்சர். இது வந்து இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளான டயக்ராம் கொடுத்துருக்கான். கிராஸ் இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அ கிராஸ் ஹாப்பர், முதல்நிலை உணவாளர்கள், ஹெர்பிவோரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஃப்ராகு, ஓகே, அவங்கள சாப்பிடக்கூடிய ஒரு கார்னிவோரஸ். அடுத்து பைத்தான், அது சாப்பிடக்கூடிய ரெண்டாம் நிலை கன்சியூமர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்கிள்ஸ், அவர் ஒரு கன்சியூமர்ஸ். இப்படி ஒன்றை சார்ந்து ஒன்று என்ன, அது பேஸ்டான, இதுதான் ஃபுட் செயின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உருவாக்கம். ஒன்றை சார்ந்து ஒன்று ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் ஃபுட் வெப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏ நெட்ஒர்க் ஆஃப் மெனி ஃபுட் செயின் இஸ் கால்டு ஃபுட் வெப். ஃபுட் வெப்புங்கிறது என்னென்னாக்கா, பல உணவு சங்கிலிகளின் வலைப்பின்னலை உணவு வலை என்று அழைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபுட் செயின், அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் உருவாக்கப்பட்டதை ஃபுட் வெப் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வலைப்பின்னல் அமைப்பு அப்படி சொல்லப்படுறோம். இன் நேச்சுரல் ஹேபிடேட் இட் வுட் பி இம்பாசிபிள் ஃபார் மெனி ஆர்கானிசம் டு பி லிங்க்டு டுகெதர் இன் ஏ சிங்கிள் ஃபுட் செயின். அதாவது என்ன சொல்கிறனாக்கா, இயற்கை வாழ்விடத்தில் பல உயிரினங்கள் ஒரே உணவு சங்கிலியாக ஒன்றாக இணைக்கப்படுகிறது சாத்தியமில்லை.
ஓகே, எல்லாம் ஒரு செயினுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சாத்தியம் இல்லை. ஓகே, ஸோ இன் நேச்சுரல் ஹேபிட் வுட் பி இம்பாசிபிள் மெனி ஆர்கானிசம் டு பி லிங்க்டு டுகெதர் இன் ஏ சிங்கிள் ஃபுட் செயின். ஓகே, தென் சம் ஆர்கானிசம் மே பி ஈட்டன் பை மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம். சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரினங்களால் உண்ணப்படலாம். ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு கிராஸ் ஹாப்பர் இருக்குனாக்க அதை வந்து ஃப்ராக்கும் சாப்பிடும், ஒரு பேர்ட்ஸும் வந்து சாப்பிடும். ஸோ அப்போ ஒரு உயிரினத்தை நிறைய சாப்பிடக்கூடிய இதாக இருக்கலாம். ஸோ சம் ஆர்கானிசம் மேபி ஈட்டர் த மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். தென் ஓம்னிவோரஸ் சச்சஸ் ஹியூமன் பீங்ஸ் ஃபீட் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஹியூமன் பீயிங் தான் ஓம்னிவோரஸ். நல்ல குட் எக்ஸாம்பிளாக கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் போத் ஆஃப் த பிளான்ட்டையும் அனிமலையும் உணவாக எடுத்துக்கொள்கிறான். ஸோ அதனால் ஓம்னிவோரஸுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் தான் சொல்லப்படுது. தென் தஸ் இன் எ ரியல் நேச்சுரல் ஹேபிட்டட் தேர் எக்ஸிஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க் ஆஃப் ஆர்கானிசம் இன்டர்லிங்க்டு டுகெதர் டியூ டு ஃபீடிங் கால்டு ஏ ஃபுட் வெப். ஃபீடிங் கால்டு ஏ ஃபுட் வெப் எது சொல்கிறேன்னாக்க, நேச்சுரல் இயற்கை வாழ்விடத்தில் உண்மையான இயற்கை வாழ்விடம் என்பது உணவு அளிக்கக்கூடியது. ஸோ உணவு அளிப்பதன் காரணமாக ஒன்றோடு ஒன்று இணைந்த உயிரினங்களின் வலைப்பின்னலாக உள்ளது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, த ரியல் நேச்சுரல் ஹேபிட்டட் இயற்கை உண்மையான இயற்கை வாழிடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்துக்குள்ளே ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் இன்டர்லிங்கிங் டுகெதர் டு ஃபீடிங், அதுக்குள்ளே வலைப்பின்னல் ஒன்று அமைப்பை ஏற்படுத்தி ஒன்றுக்குள்ளே ஒன்று என்னாவது உணவு அளிப்பதன் காரணமாக இதை வந்து ஃபுட் வெப் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்சர் இன் ஃபுட் வெப். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்க பிளான்ட்டு பிளான்ட்லேருந்து ஒரு த்ரீ டைவர்ஷன் என்ன பண்ணுது, அந்த கன்சியூமர்ஸ் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்கள செகண்டரி கன்சியூமர்ஸ் டைரெக்டாக ப்ரைமரிலேருந்து ட்ரெஷரி கன்சியூமராகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வலைப்பின்னல் அமைப்பு தான் நான் சொல்கிறோம் ஃபுட் வெப் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.